அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்பொழுது ஆசனங்களில் பல வகை இருக்கிறது. அதில் நாம் பார்க்க போகும் ஆசனம் மூத்ராசனம். குருஜி, அது மூத்ராசனம். கரெக்ட். உங்களுக்கு தெரிகிறதா என்று நான் யோசித்தேன். முதலில் கால் போட வேண்டும். இதை போட்டுறேன் சார். நம்ப சொல்லுங்க. பாலகா, கால் என்றால் நம் கால்களை எடுத்து 30 டிகிரியில் மேலே செல்ல வேண்டும். ஓ, 103 டிகிரி. ஓகே குருஜி. ஆசனங்களில் நாம் நினைத்தவுடனே கற்றுக்கொள்ள முடியாது. ஓ, ஆசனங்களை கற்றுக்கொள்ள முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 6 மாதம் பயிற்சி காலங்கள் ஆகும். ஓ, இப்பொழுது கைகளை 90 டிகிரியில் விரிக்க வேண்டும். அப்படியே லேசாக திரும்பும் நார்மலான பொசிஷனுக்கு வந்துவிடுங்க. இது முதலே அங்கேயே வந்துருக்கலாமே குருஜி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி குருஜி. இப்பொழுது நம் 6 மாத காலங்கள் ஏன் பயிற்சிக்கு ஆகிறது என்றால், ஒவ்வொரு ஆசனமும் கற்றுக்கொள்ள நிறையா நேரம் ஆகும். குருஜி, 6 மாதம் கோர்ஸில் 3 மாதம் பேசினேங்கிறீங்களா? யோகாசனத்தை கற்றுக்கணும் குருஜி. கற்றுக்கொடுக்கணும் குருஜி. யூடியூப் வச்சுருந்தா தெரியுது. கடைசி வரைக்கும் என்ன மேடம் சொல்லவே மாட்டேன். பேசிட்டு கடை பண்ண பேசி பேசி ஆடு யூடியூப்ல வீடியோவாக போட்டுக்கலான்னு பார்க்குறேன். யோகாசனம் சொல்லி கொடுக்குறது குருஜி. யோகாவில் ஆவேசமும் சொல்லி விடியா. முதல்ல வந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு, சும்மா யோகாசனம் சொல்லி விடியா. நான் சொல்றதை கேளுங்கள், பொறுமையாக இருங்கள். முதலில் நம் தீய எண்ணங்களை வெளியில் வைத்துவிட்டு முழுமையாக ஒரு நிலையில் செயல்பட வேண்டும். சரி. ஒரு நிலை என்றால் கைகளை இப்போ இப்படி வைத்து கொண்டு கண்களை ஒரு 5 நிமிடம் மூடுங்கள். பார்ப்போம் குருஜி. ஆடியன்ஸு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க குருஜி. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி கொடுங்க குருஜி. சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்க போகும் ஆசனம் சொல்லியா சீக்கிரம் கண்ணை மூட சொல்லிட்டு அப்புறம் பார்க்க ஆசனம் எப்படி பார்க்கறது? அனைவரும் கண்களை ஓப்பன் பண்ணுங்க. கண்களை ஓப்பன் பண்ணுங்க. என்ன பீர் பாட்டில் ஓப்பன் பண்ண ஒன்று தமிழில் பேசு, இல்லை இங்கிலீஷில் பேசு, ரெண்டு காலத்து சாவடியாத. ஆனால் குருஜி நல்ல டைப், எவ்வளோ திட்டினாலும் சிரிச்சுனே கிராப்ல. குருஜிக்கு அது போய் காது கேட்காது. அப்படியா? சரி, இந்த பக்கம் பார்த்துக்கிறேன். நான் ஏன் கவுண்டர் போட கூட தெரிஞ்சா இந்த பக்கம் காது கேட்கும். அப்படியா? இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஓட்டி இருக்கலாமே. சொல்றான் குருஜி என்பவர் கடவுளுக்கு சமமான சொல்லிதர மாட்டானா? டேய் நீ பாடா, விக்ரம் படத்துக்கு போனதுல வா, அங்கே ஒயரை போட்டு பண்ணி எங்க கர கர சத்தம் எல்லாம் வரத்துக்கலாம். குருஜி தியானம் சொல்லி விடு, சாரி யோகா சொல்லி விடு, நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. கிளம்பி விட்டீர்களா? ஆமாம், நீங்கள் கிளம்பி விட்டீர்களா? சொல்லியா சீக்கிரம். அனைவரும் ஆரம்பிச்சிட்டா முதல்லருந்து குருஜிக்கு மரியாதை என்பதை கொடுக்க வேண்டும். ஓகே குருஜி. ஆசனம் செய்து விடுவோமா? அதுதான் சொல்லுங்கிறோம், அரை மணி நேரமா. இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். இதை முன்னாடியே சொல்லு, உட்கார வந்துருப்போம்ல. ஏன் என்ன பிரேம் கட்டவும் குருஜி, நீ உட்காந்தே சொல்லு. அதாவது யோகாசனம் என்பது ஒரு கடல், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம் உடல். அதனால தான் நான் வாங்கியிருக்கேன் நிறைய மெடல். இப்போ உருவ போகிறோம் உன் குடல். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒன் சைடு காதா. சொல்லி கொடுங்க குருஜி, என்னென்ன ஆசனம் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லுங்கள். அதாவது யோகாசனத்தில் பல வகை இருக்கிறது. டேய் மேட்ரு வரைய மாட்டான் பத்தியா? அதான் நான் முன்னாடி கூறியது போல கடல். அதில் இந்த ஆசனம் அந்த ஆசனம் என்று எதையுமே பிரிக்க முடியாது. பாத்தியா, ஒரு குருஜியா இருந்து நானே அதை பிரித்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஆசனம் தெரிந்தால் சொல்லுங்களேன். நம்மள்ட்ட கேட்டு நம்மள்ட்ட வாங்கி அவர் கத்துலாம் பாக்குறேன். குருஜி, எனக்கு தெரிஞ்ச ஆசனம் ஒன்று இருக்கு, சிம்மாசனம். ஓ ஆமா, விஜயாந்த் நடிச்ச படம் தானே அது? அவர் தான். அது எது ஆசனம் நினச்சு தலையாடுற மாதிரி கேப் மாதிரி மொக்கம். அப்புறம் இன்னொரு ஆசனம் இருக்கிறது, சும்மாசனம். ஓஹோ, எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிறோம் பற்றியா உன் ஆசனத்துக்கு வந்துட்டு, இதுக்கு பேர் சும்மாசனம். உனக்கு தெரிஞ்ச ஆசனம் வேறு என்ன அந்த சொல்லு. ஐயோ, உனக்கு கொடுத்து வச்சுங்க, அந்த பக்கம் வந்து கவுண்டராக போட்டுங்கிற என் வாய் ஒன்றும் மூட முடியல.
அந்த பக்கம் காது இருக்கு தலைவருக்கு. குருஜி வணக்கம். குருஜி போட்டாம்பு இருக்கேன் சொல்லிவிடுறாவா கேப்மதி முக்கா கொங்கேரி முக்கா. குருஜி ஏதாவது புதுசாக ஒரு ஆசனம் சொல்லிக் கொடுங்க இன்னைக்காவது. இப்பொழுது நம் அனைவரும் மூச்சு பயிற்சியை கற்றுப்போம். பாட்டு பாட போறாரா? இல்லை எல்லாரும் மூக்கில் தான் கை வைப்பாங்க. இதுவும் அடிக்கடி காதில் கை வைக்கிறாரு. அம்மையார் சாமி கண்டு தத்துல போகிற மூச்சு பயிற்சி சொல்லுங்க குருஜி. செல்வோமா? செல்வோம் இல்லை உட்காருங்க. மூச்சு பயிற்சிக்கு செல்வோமா என்று சரி சரி. இப்பொழுது என்னை கவனிங்கள். பண்ண இன்று செய்ய வேண்டும். அதே போல் செய்யுங்கள். என்ன தெரிகிறது? பக்கத்தில் எங்க சிக்கன் குழம்பு செய்யறாங்கன்னு தெரியுது. நல்லா வாசனையாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி டவுட் ஆகுதே. அச்சா கடைசி வரைக்கும் யோகா சொல்லி கொடுக்கவே இல்லை. சாமிஜி என்ன பண்ணுறது? கண்ணம் போடுறாரு, டக்குன்னு காதில் கை வைக்கிறாரு. என்னதான் வேலை கொடுத்தேன். சரி எப்படி நீ வந்த இந்த கிளாஸுக்கு முதல்ல? நீ நானா? நான் இந்த யூடியூப்ல பார்த்துருந்தேன்பா. மாஸ்டர் நல்லா யோகா கத்துறாருன்ட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. சரி யோகா வந்து கற்றுக்கலாமே, நமக்கும் மூச்சு பயிற்சியும் நல்லா தானே உடம்புக்குன்னு வந்தேன். தலைவன் 3.5 மாதம் ஆச்சு கற்றுக் கொடுக்கல. நீ எப்படி வந்த? நான் வேற ஒரு சேனல் பார்த்துருந்தேன். அந்த சேனல் நடத்துகிறவன் இந்த சேனலை பாருங்க, சூப்பராக யோகாலாம் சொல்லி கொடுப்பாரு, கிளாஸுக்கெலாம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் வந்து சேர்ந்தேன். டேய் நீ எப்பறம் வந்து சேர்ந்தா? தண்ணி கேன் போட வந்த நாள் என்ன உட்காரா? பரவாயில்லையடா, அந்த யூடியூப்ல ஏமாத்திட்டு வந்துட்டு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இவன் பாவம் ஆச்சாடா. பார்த்தியா தலைவன் ஏமாத்திட்டு என்ன சிரிக்கிறான்? அழகாக சிரிக்கிறார். இந்த சிரிப்பு பார்த்தானே நம்மனே. நான் எனக்கு ஒரு டவுட்டாவே இதே. அது நம்ம கீழே எல்லாம் மேட்டு போடுவாங்க, இருந்தாலும் லுங்கி போட்டு வச்சுக்கிறான். டவுட் தான் எனக்கு. ஆசனத்திற்கு திரும்பவும் செல்வோம். ஆ செல்லாம் செல்லாம். மறுபடியும் காதில் கை வச்சிட்டான். ஒரு வேளை சாமி கிட்ட டேரக்டாக பேசுவாரோ? என்னடா அங்கே என்ன கை வைக்கிறேன்? ஆசனத்தை செய்யக்கூடாது. சிறிது நேரம் இந்த நிலையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கவும். உங்கள் மூச்சினை உள்ளிழுக்கும் போது உங்கள் கால்களை முன்னோக்கி நீட்டவும். சிறிது நேரம் தண்டாசனாவில் ஓய்வாக அமர்ந்திருக்கவும். தாடாசனா? தாடாசனா ப்ளூடூத் வச்சுக்கிறான்டா காதலாமா. யூடியூப்ல ஓட விட்டு கேட்டு 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 எல்லாத்தையும் பண்ணு. பேசக்கூடாது. இது என்னது குருஜி? நீ எல்லாம் வந்து யோகா சொல்ல சொன்னாலும் கிளம்பி வந்துறீங்க. இதனால என்ன ஆகுது? கம்முனு. இதனாலதான் என்ன ஆகுது? ஒரிஜினலா யோகா சொல்லி கொடுக்குற நல்ல நல்ல இந்த சேனலுங்க நல்ல நல்ல மாஸ்டர்களோட வேலை பாதிக்கப்படுது. இது யோகா மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் இந்த மாதிரி யூடியூப்ல ஒன்று போட்டு விட்டுறாங்க. எது வந்து தப்பா சொல்ற அதுதான் எல்லாம் வியூஸ் பார்த்துட்டு எல்லாம் அது ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்ல விஷயம் யாருக்கும் தெரிய மாட்டேன். அந்த ஒரு ரோட்டு கடையில போய் சாப்பிட்டே நேத்து என்னாச்சு? ஐயோ அதிகம் கேட்கறேன் நானு. செம்மையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு சாப்பிட்டு பார்த்து அது பாருங்க, இவ்வளவு பெருசா தோசை 40 ரூபான்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரிஜினலா எனக்கு சொல்லி தரேனே. சரிண்ணா
பாபா.